Hi, this is Arya. Please subscribe to TalksOfCinema. தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில். அண்ணே, இன்னைக்கு ஒரே ஒரு படம் சைன் பண்ணிட்டீங்கன்னா 1000 படம் ஆயிரும்ண்ணே. அண்ணே பார்த்து ஏதாவது பண்ணுங்க, ஒரே ஒரு சைன். யாரோ பேசி அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். 999 படம் தான், 250 தான் பாயிருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்ன ஏற்றிட்டாங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ரவீந்தர் சார், டைரக்டர், இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாந்தன சொன்னார், இது மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன், வந்துட்டார் அண்ணா அப்படின்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்கிட்டே தான் நின்றுட்டு இருப்பேன் நான் வாய்ப்பு தேடி. அப்போ டெய்லியும் வந்து பாக்யராஜ் சாருக்கு அவருக்கு நினைவுதான்னு தெரில, ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்ட நிறைய முறை. டெய்லியும் வந்து அவர் ஆஃபீஸ் வெளியில் வந்து அந்த டீ கடை ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி ஒன்று இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்பேன் டெய்லி ஒரு பார்க்கணுன்னு. அப்போ பார்க்கும்போது ஒரு டெய்லியும் ஒரு சார் வந்து உட்காருவார், அப்பப்போ பார்ப்பார், சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த படத்தில் சித்து ப்ளஸ் நடிச்சிருக்கேன், அது சாந்தனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரே ஒரு ஷார்ட்டு மட்டும் நான் நடிச்சிருப்பேன், அந்த வெள்ளன் குரூப்பில் வந்து ஓரமாக நின்று இருப்பேன். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் சார் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன பண்ணமோ அதான் கொடுத்தாரு. நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறன்றதுனால அவரை நான் திரும்பி பார்க்காம போகிறது தப்பு இல்லையா, அதனால தான் என்ன டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சாந்தனும் நான் வரேன் சொல்லி நான் வந்தேன். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார். ஏன்னா எங்கள் டீம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அவர் படங்கள் தான் நிறைய நான் பார்ப்பேன். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ஜாம்பவானோட மாவன் வந்து நடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா நம்மளும் போய் நின்று இருக்குமே, அதனால தான் நான் அந்த படம் கண்டிப்பாக பண்ணேன். சாந்தனும் நான் மீண்டும் மீண்டும் உங்கள் கூட நீங்கள் என்ன படம் பண்ணாலும் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்ன அலாரம் மாதிரி 3 வேளை சாப்பாடு மாதிரி சொல்லுங்கிறேங்க, ஏற்கனவே பஞ்சாயத்து போயிடுக்குது. இந்த லாக்டவுனில் வந்து இந்த 2 வருஷம் எல்லாருமே இழந்துட்டோம், அதனால கொஞ்சம் டைட் ஒர்க்காக போயிட்டுருக்கு. மீண்டும் இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, நடிகர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இதுவரை எந்த மேடையில் இவ்வளோ நான் பேசுனதில்லை, நான் ஃபஸ்ட்டு முறை பேசுகிறேன். சினிமாவை நல்லபடியாக ஆக்கும், இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நன்றிங்க. ஏன்னா பேசியிருந்தால் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க, நன்றிங்க, நன்றி. இருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எனக்கும் வணக்கம். எனக்கு த்ரோட் சரியில்லை, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணது சோனு பிரதர் பற்றி சொல்ல வேண்டாம், சந்தோனு பிரதர் அவங்க பயங்கரமான டேலண்டட் அண்ட் அவங்க டான்ஸ்க்கு நாங்களும் ஃபேன்ஸ். அதே மாதிரி லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவி சார் ரொம்ப லவ் பண்ணி சொல்லுவாங்க ஒரு பாட்டு. ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்பயுமே யூஸ்வல், அவர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ரிக்குயர்மெண்ட் என்ன சொன்னாலும், அது பட்ஜெட்குள்ளே இருந்தாலும் தன்னை கொஞ்சம் தாண்டி போனாலும் அதை செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மெனக்கெடுத்து பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ரவி சார் ஃபார் த சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணனா இந்த பாட்டெலாம் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி ரவி சார் பின்னாடி ஒரு டீம், யூஸ்வலாக நம்ம எல்லோரும் பற்றியும் சொல்லுவோம், எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஒரு அவுட்புட்காக கஷ்டப்படுவோம். அவர் பின்னாடி இருக்க ஒரு மேனேஜிங் டீம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். யூஸ்வலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் கொஞ்சம் ஓரமாக இருப்பாங்க, ஆனால் கேமரா பின்னாடியே இருப்பாங்க இங்கே இருக்க மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே. ஸோ நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன், எப்படின்னா எப்படியே இருக்கீங்க கூடவே, நம்ம கேமரா விட்டு திரும்பினா நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் அசோசியேட்ஸ் பார்க்கலாம், ஆனால் மேனேஜர்ஸ் பக்கத்துலேயே நிற்பாங்க, என்னென்னா எதான் வேணுமா அப்படின்னா, இல்லை இல்லை நல்லா இருக்குது ஷார்ட் நாங்கள். ஸோ அந்த அளவுக்கு ரவி சாரோட ஹோல் டீம் அவங்களுடைய எஃபர்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரியவங்க, டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து லைக் கிவன் தர் பெஸ்ட். அப்புறம் அதுல் அதுலையும் அவர் ரொம்ப நீங்கள் அழகாக பார்த்துருப்பீங்க சாங்கில், அதுலேயுமே அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஏன்னா நேரில் நாங்களே ரொம்ப ரசித்தோம். ஸோ அதுல் கிட்ட வந்து ஒரு காஸ்ட்யூம்லேருந்து மேக்கப்லேருந்து இப்படி தான் நல்லாயிருக்கும், ஒரு ஒரு டேக் ஓகே பண்ணவே மாட்டாங்க, நாங்களே ஓகே சொன்னாலும் இல்லை நான் இன்னும் பெட்டராக பண்ணுறேன் இது ஓகேவான்னு சொல்லி ரொம்ப அவங்களோட இன்வால்மெண்ட் அண்ட் ரியலி கிரேட் அபவுட் ஹர். அதுக்கப்புறம் வந்து ஹீனா, அஃப்கோர்ஸ் பாவம் அவங்க வந்து ரொம்ப என்ன சொன்னாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக ஷி ஒர்க் ரியலி ஹார்ட். அப்புறம் தேங்க்யூ ஹீனா அண்ட் அஃப்கோர்ஸ் நர்மதா வேணி, அதாவது அதே மாதிரி தான் எப்படி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கைத்தட்டுறீங்க, பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஓகே என்னன்னா
எதனா ஆக்சுவலாக வந்து நாம் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் நறுமதா எப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளேயே இருப்பாப்ல. இது வேணும் அது வேணும்னா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறது மாதிரி அவங்க போய் நிற்பாங்க, நான் இதை நவுத்தணுமா இது என்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட். இது இத்தனை பேர் நாங்கள் நிறைய கேர்ள்ஸ் இருப்போம் இந்த டெக்னீஷியனில், இந்த டெக்னிக்கல் டீமில். என்ன அப்படின்னா ரவி சார், ரவி சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஒரு ஃபீமேல் வந்து பண்ணணும் மாஸ்டர் இருக்கணும் அப்படின்னு. சார் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரியலி மீன்ஸ் அஸ் அ லாட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் ஆல் ஆர் டீம், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பாட்டு எழுதணும்னு சொல்லி முதல்ல அசோகன் சார் வந்து கால் பண்ணும்போது இந்த மாதிரி எவ்வளோ பேமெண்ட் வாங்கினீங்க என்ன ஏதுன்னு கேட்டார். முதல் வாட்டி என்னை லிரிசிஸ்ட்டாக நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் தமிழ் சினிமாவில். ஸோ எனக்கு அந்த மாதிரி முதல் கால் அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். முதல்ல கால் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ வாங்குறீங்க என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க, அனுப்புனேன். அப்புறம் ஓகே அவங்க டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அடுத்த பத்து நிமிஷத்துலேயே மொத்த அமௌண்ட்டும் வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் கவலைப்படாமல் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இதுவரைக்கும் எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ ரவி சார் வந்து அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், எந்த சின்ன டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறாரு. ரெண்டாவது இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்லெஸ் ஒர்க் மோர் படம் அந்த பாட்டு வந்து ஷூட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க ஷூட்டிங்க்கு. கூப்பிட்டு நாங்கள் போய் நின்றுட்டு இருந்தோம் யாரை பார்க்குறதுன்னு, உடனே மேனேஜர் வந்து பார்த்து சார் கேரவங்க இருக்கார் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதேமாதிரி ப்ரொடியூசர் சார் உள்ளே இருந்தார், உள்ளே போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை தோளில் கைப்பட்டு கூப்பிட்டு போய் உங்கள் பாட்டுக்கு நான் எப்படிலாம் செட் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக காட்டினார். இந்த மாதிரி எந்த ப்ரொடியூசரும் நான் வந்து பண்ணதில்லை எனக்கு இது வரைக்கும். ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்கோட அந்த ஒர்க்குக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து, அவ்வளோ தான் ப்ரொடியூசராகவே இருந்தாலும் சாரி நம்ம படத்தில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்றதுக்காக அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும், அதுக்குண்டான பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். அந்த இடத்துல போகும்போது தான் நான் ஆர்ட் டைரக்டர் மேடம் பார்க்குறேன். நான் அவங்க வந்து டைரக்ஷன் டீம் நினச்சேன், பயங்கரமாக பம்பரம் மாதிரி சுற்றி சுற்றி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. செம ஒர்க் மேடம். அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாத்துலேயுமே. ஸோ எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடக்ஷன் ரவி சார் அவர்களுக்கும், அப்புறம் தரனோட வந்து நான் வந்து இதோட நாலாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, ஹீரோ ஹீரோனுக்கு எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமோ அது மாதிரி எனக்கும் தரனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம், ஒரு பாட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடும், அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அவரும் வந்து அவர் கூடயும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த சாந்தனு அந்த அதுல்யா இவங்க டான்ஸ் தான் ஃபஸ்ட் செட்டில் போய் இந்த டான்ஸ் தான் பார்த்தேன். சாந்தனு அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இவரே கேட்டுக்கிட்டு நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன்னு பண்ணார். ஸோ அந்த டெடிக்கேஷன்லாம் அவங்க வந்து பார்த்தேன், ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி, ப்ளஸ் டைரக்டர் சார் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சண்டை போகிறவங்களா பார்த்து இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், நிறைய மீம்ஸில் வந்துச்சு பார்த்தேன். இருந்துட்டு நான் ஒரு மன்மத குஞ்சி என்ன அப்படி விளையாடுவேன், கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அப்படியே போயிருவேன் நினச்சிங்களா? இதோ வந்துட்டேன். நினைக்கிறீங்க தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்